நான் சங்கீதா எஸ் அபிஷேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வேலை வேணும், எப்படி என்னால கரெக்டான வேலையில போய் சேர முடியும் அப்படின்றதுக்கான பதில் தான். கீப் அ வெரி பாசிட்டிவ் மைண்ட் செட். இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைமா ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க மத்தியில ஒரு விரக்தி தெரியுது. என்ன மேடம் வேலை கிடைக்கல, ஐ டோன்ட் நோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வேலை கிடைக்கல, ஆனா ஒரு வேலை கிடைச்சாதானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியிலேயே இருக்காங்க. இந்த விரக்தி வேண்டாங்க, ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்புங்க. பி வெரி ஓபன் டு ஜாப், நல்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டே இருங்க, கான்பிடென்டா சர்ச் பண்ணிட்டே இருங்க, ஜாப் அப்படின்றது உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டே இருங்க, கண்டினியூஸா டெவலப் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், பெரிய கோர்ஸ் ஒன்னு சைன் அப் பண்றேன் அப்படின்றதுக்கு போகாம, மொதோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சின்ன சின்ன விஷயங்கள், ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் இதெல்லாம் கத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு என்னோட யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லா நீங்க பார்த்தாலே போதுமானதா இருக்கும். சோ இப்போ இந்த பேசிக்ஸ், ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்னலாம் இருக்கு, ஓகே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கு, கூகுள்ல ஆட்ஸ் ரன் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஒரு ஒரு சேனல், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இது எல்லாமே வித்தியாசமானது. இதுல ஒன்னொன்னுலயும் கான்டென்ட் கிரியேட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பிளஸ் ஆட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. அடுத்து கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது இருந்தாலே போதும் எல்லா வேலைகள்லயும் ஒர்க் பண்ணலாம். அடுத்து டிசைனிங் கூட பண்ணலாம். இப்போ எல்லாம் வந்து டிசைனிங்க்கு நிறைய பேர் போட்டோஷாப் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேன்வா மூலமாவே ரொம்பவே இன்னோவேட்டிவா டிசைன் பண்றவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சில பேர் வீடியோ மார்க்கெட்டிங்ல மட்டுமே ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்காங்க, சில பேருக்கு அனலிட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிளாகிங் உன்னே பெரிய விஷயமா இருக்கும், சில பேருக்கு ஈவன் ரொம்ப டீப்பரா போய் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்லயே இன்ஸ்டாகிராம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல டீப்பர் லேர்னிங் பண்றது அப்படின்றது தான் முக்கியம். ஓகே ஏரியா சூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங் ரிசர்ச் பண்ணுங்க, இதுவும் ஆன்லைன்லயே பண்ணுங்க. சி ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணும்போது, ஆன்லைன்ல படிக்கும் போது, இந்த ஃப்ரீ ரிசோர்சஸ் நிறைய படிக்கும் போது என்னன்னா வந்து மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இதுல யாரை ஃபாலோ பண்றது, யாரை விடுறது, எதை ஃபாலோ பண்றது, எதை விடுறது, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லையே, ஒரு ஃபோக்கஸே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை தான் நான் இல்லைன்னு சொல்ல. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும், ஒரு பேசிக் கோர்ஸ் ஒண்ணு டெஃபினட்டா பண்ணுங்க, அதுவும் ஒரு ஸ்பெஷலைஸ்டான கோர்ஸ் பண்ணுங்க. ஓகே இந்த கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீங்க இம்மிடியட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்களா? இன்ஃபேக்ட் ஒருத்தர் இருக்காரு அடிக்கடி கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காரு, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளவு நாள் மேம் நாங்க கத்துக்கணும், எவ்வளவு நாள் மேம் நாங்க கத்துக்கணும் அப்படின்னு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு முடிஞ்சாச்சு அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க, கண்டினியூஸா கத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எப்பவுமே திங்ஸ் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்க இந்த கூகுள்ல இருக்க அல்கோரிதம் நாளைக்கு இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு எப்படி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்ததோ திடீர்னு நாளைக்கு ரீல்ஸ் போகும், வேற ஏதாவது ஒண்ணு புதுசா வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு கடல், அதுல ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதுவுமே டே டு டே எவால்வ் ஆகிட்டே இருக்காதா, எவால்வ் ஆகிட்டே இருக்கு. சோ அதனால யூ நீட் டு அப்டேட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ், கத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் என்ன கேட்டீங்கன்னா, நான் நிறைய காலேஜஸ்ல டீச் பண்றேன், நிறைய கோர்சஸ் டீச் பண்றேன், இருந்தாலும் நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் தான், இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், தினம் தினம் புது விஷயங்களை கத்துக்கிட்டு தான் இருக்கேன். சோ அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எல்லையே இல்லை, கத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வைங்க, அதை கண்டினியூஸா வைங்க. நெக்ஸ்ட் நான் பாக்குற விஷயம் என்னன்னா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கிறது, எனக்கு இதுலதான் வேலை வேணும், இதுல வேலை இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. சோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப பிளெக்சிபிளா இருங்க, ரொம்பவே ஓப்பனா இருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜாப் வேணும்னு சொல்லுங்க, நான் இன்டர்னா இருந்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஓ என்ன மேடம் இவ்வளவு விட்டு கொடுக்க சொல்றீங்க, எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கத்தும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ல
உங்களுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது மக்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க உங்களுக்கு ஜாப் கொடுக்கும்போது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அதில் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்கு. நிறைய பேர் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பாஸ் வந்து தேவையே இல்லாமல் ரொம்ப நாள் உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. சோஷியல் மீடியா தானே நான் ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்கேன், ஏன் எனக்கு ரசிஓ ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, ஏன் எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க. எதுலையுமே ரிசர்ச் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க, நிறைய டைம் எடுக்குது அப்படின்றது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு லேர்னிங்கான நல்ல வாய்ப்புங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த டைம் நீங்கள் தப்பு பண்ணும்போது, இந்த டைம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது யாரும் உங்களை என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஆல் புது பையன்பா, புது பொண்ணுப்பா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இதுதான் சரியான டைம் தப்பு பண்றதுக்கு. அதனால நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நீங்களும் ஃபிளெக்சிபிளா இருங்க, மற்றவங்களும் உங்ககிட்ட தானாவே ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. அடுத்து எப்படி போய் அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, போய் லிங்க்டின்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஏதோ ஒரு இமெயில் மூலமாவோ, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், நான் தான் சம்பாதிச்சாப்பணும், தயவுசெய்து எனக்கு ஒரு வேலை கொடுங்க, இந்த வேலை இல்லைன்னா என் குடும்பமே பட்டினியா போயிடும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அப்ரோச் பண்றதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றாங்க. சி, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிசினஸ் ஓனருக்கு என்ன தோணும் அப்படின்னா, வந்து இவங்களுக்கு வேலை கொடுக்கறத விட ஓகே சரிப்பா தம்பி உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர, உங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வராது. சி, பாவம் பார்த்து வேலை கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் இண்டிவிஜுவல் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு பின்னாடி அந்த பிஸ்னஸ் வளரணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு பின்னாடி அவரோட கிளையன்ட்ஸ் இருக்காங்க, அந்த கிளையன்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த கடமை இருக்கு. இத்தனை இருக்கும்போது உங்களை என்ன நம்பிக்கையில அவங்க வேலைக்கு வைப்பாங்க? இந்த மாதிரி நீங்க கெஞ்சி கூத்தாடுனீங்கன்னா உங்க மேல இருக்க மரியாதையே போயிடுங்க. ஒரு எம்ப்ளாயியா இருக்கும்போது மரியாதையா நிமிர்ந்து நிக்கணும், என்னால முடியும் அப்படின்ற மாதிரி காட்டணும். என் வீட்டுல இருக்க பிரச்சனையை பத்தி நான் வெளியில எங்கேயுமே சொல்லக்கூடாது, பிகாஸ் தட் இஸ் வெரி பர்சனல் டு மீ. என்னைக்குமே அந்த அளவுக்கு வல்னரபிளா வந்து ஆக்ட் பண்ணாதீங்க. சோ அடுத்து இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிளீஸ் எனக்கு இந்த ஜாப் தான் வேணும், இதுக்காக தான் நான் இவ்வளவு இது பண்ணிருக்கேன், உங்க கீழே தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அகைன் திருப்பி வந்து கெஞ்சுற வேலை தான். ஸோ இதுல நீங்க பர்சனல் கொண்டு வரல அப்படின்னாலும், இந்த மூமெண்ட் நீங்க கெஞ்ச ஆரம்பிச்ச உடனேயே வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இதுக்கு அடுத்து நீங்க சரியா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, அந்த ஓனர் பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, நீங்க அந்த நீங்க ஒர்க் பண்ற விரும்புற அந்த ஃபீல்டும் அந்த கம்பெனி இருக்க அந்த ஃபீல்டும் வந்து ஒத்து வருதா இல்லையான்னு பார்த்துட்டு, நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம், எந்த இடத்துல உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத எல்லாம் நீங்க காமிச்சு ஒரு இன்மெயில் அமிச்சிங்கன்னா லிங்க்டின்ல, இல்லாட்டி மேபி இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களுக்கு டிஎம் பண்ணீங்கன்னாலும் ஓகே, இல்ல மேபி அவங்களோட இமெயில் ஐடி எதன் மூலமாவோ உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு இமெயில் அமிச்சாலுமே ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்க கேட்கிற கேள்விகள் எப்படி தெரியுமா இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் கத்துக்கணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னும் போது, இந்த ஒரு சின்ன ஜாபுக்கே நான் இவ்வளவு பெரிய வீடியோ கிரியேட் பண்ணணும்னா ஒரு இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல நான் எவ்வளவுங்க உங்களுக்கு மெசேஜ் சொல்றது, அவ்வளோ பெரிய ஆன்சரை ஒரு இன்ஸ்டாகிராம்ல இன்பாக்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு கேள்வியே அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. என்னைக்குமே ஃபோக்கஸ்டா கேள்வி கேளுங்க, ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு பதில் டெஃபினட்டா கிடைக்கும் யார்கிட்ட இருந்தாலும் சரி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் கிடைக்கிறதுக்கு. அண்ட் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் அதை டெஃபினட்டா படிக்கிறேன். Thank you.